இன்றைக்கி ஆன்மீக தேவை தாந்திரிக பிராயசத்தில் கடினமான காரியங்கள் கூட சுலபமாக முடியறதுக்கு நம்ம முயற்சி விடாமுயற்சிங்கிறது ரொம்ப தேவை அதுக்குண்டான ப்ரீ பிளானிங் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஆனால் இதற்குண்டான சக்தியை நம்ம எந்த இடத்துலேருந்து பெறுறது நம்ம சக்திங்கிறது நம்மளுடைய அம்மா அப்பா ஒரு உத்வேகமாக சொல்லக்கூடிய விஷயம் மனைவி கணவர் குழந்தைகள் ஒரு உத்வேகமாக உங்களுக்கு பொழுது இன்னும் அதில் ஸ்பீடாக போவேன் கரெக்டு தானே அப்போது இதனோட சேர்ந்து இன்னும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இறைவன் கொடுக்கக்கூடிய சக்தி அப்பேற்பட்ட சக்தியை நம்ம பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடினமான விஷயங்கள் கூட சுலபமாக முடியுமா சரி கடினமான விஷயம் சுலபமாக முடியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரப்பாயசத்தால் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர்ன்னு சொல்லுவாள் இறைவன் தான் எல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் அவன் அருளால் தான் அவன்தான் வணங்கி இறைவனுடைய அனுகிரகம் தான் தான் அவனுடைய வணங்க முடியும் அவர் தான் இந்த உலகம் பகவத்கீதை ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்கிறது ஏன் இவ்வளோ படாது மன சிரமத்தை சொல்கிறது வாழ்க்கையில் படக்கூடிய சிரமத்தை அதாவது தொழில் ரீதியாக படுறத பட்டும்தான் இருப்போம் அப்போது நீ எதற்காக இவ்வளோ கவலைப்படுறது எல்லாம் நான் தான் கொடுக்குறேன் எல்லாம் உன் பாப புண்ணியத்துக்கு ஏற்றாப்போட ஜோதிட சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது ஜீவகாரகன்னு குருவையும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் பாப தர்ம காரகன்னு சொல்கிறான் நம்ம போன ஜென்மாவில் பண்ண பாபம் தர்மம் இதனுடைய காரகத்துவமாக சனி பகவானை சொல்கிறான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிரித்தவா ஜோதிடம் தானே அப்படின்னு நினச்சவா கரெக்டாக அந்த காலகட்டம் வரும்போது சார் என்னை போட்டு பாடாகப்படுத்தின்னு இருக்கு என்ன அப்படிங்கிறத யோசிப்பாள் பார்த்துட்டேன்னா அந்த கிரகம் அதாவது அந்த பாப காரகன் அந்த தர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கரெக்டாக அந்த பிரயாணம் பண்ணும் பொழுது அதற்கு தகுந்தாப்பில் போன ஜென்மாவுக்கு ஏற்றாற்போல் குணாதிசயத்தை காமிச்சு கொடுக்குறது சரி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கி கடினமான காரியங்கள் வெற்றி பெறத்துக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு மட்டும் கிடையாது இது ஒரு அர்ப்பணிப்பு ஒரு பிரார்த்தனை ஒரு உண்மையான சக்தியை நம்ம ஏற்றுக்கொள்வது அது அற்புதமாக முடியும் ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் நான் இப்போ பார்க்க போகிறேன் மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணுவுடைய கையில் இருக்கக்கூடியது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சங்கு சக்கரம் அந்த சக்கர ராஜா அந்த சுதர்சன மூர்த்தியை மனசார வேண்டணும் மனசார பிரார்த்தனை பண்ணணும் மகாவிஷ்ணுக்கிட்ட பாதத்தில் எல்லா விஷயத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் பெருமாள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் தப்பு நல்லது கெட்டது சரி சரியில்லை எல்லாம் விட்டுவிட்டேன் இந்த ஆன்மா தப்பு பண்ணலை இந்த தேகம் தப்பு பண்ணியிருக்கும் அதனால் என்னை மன்னிச்சிடோ எனக்கு எல்லா காரியத்தையும் கடினமாக இருக்குது அந்த கடினத்தை போக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுகிட்ட வேண்டிட்டு சக்கரதராய நமக ஓம் சக்கர தராய நமக அதாவது இந்த மா வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது அந்த வார்த்தையில் உயிர் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பாருங்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த நாள் கணக்கு வெறும் வார்த்தைகள் கிடையாது நட்சத்திரம் திதி ராசி இதை மூன்றையும் சேர்த்தா இந்த கணக்கு வர்றது ஆக இதை பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல் வேல் முருகா